Hey guys, in the video, I have a brush used. That is the purpose used. What brand, what cost, all the details in the video. So keep on watching. So first one, I recommend this brush. This is very affordable. This brand is Fine Arts. So this is a brush 50-60 rupees. This brush is in a size. This is the maximum skin tones. So அடுத்தது வந்து Camlin. Camlin வந்து செட்லயே நிறைய இருக்கும். அப்படி இல்ல தனியா வாங்குனோம்னா 20-500 ரூபீஸ் வரைக்கும் இருக்கு. நிறைய ஷேப்ஸ் அண்ட் நிறைய சைசஸ் இருக்கு. So அடுத்தது வந்து Art Essential. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 300-1500 வரைக்கும் இருக்கு. So first நான் எப்பவுமே பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவானா ஒரு ஃபிளாட் பிரஷ் வந்து எடுத்துப்பேன். எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பர்ன் சைன வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடுவேன். லைக் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி. இது வந்து நான் प्रीवियस வீடியோல சொல்லிருக்கேன் இது பேர் என்ன இம்ப்ரமெச்சூர் அப்படினு சொல்வாங்க சோ டக்குன்னு நம்மளால வந்து ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ண முடியும் நமக்கு வந்து கொஞ்சம் லுமினோசிட்டியும் கிடைக்கும் டென்சிட்டி கிடைக்கும் அதனால நான் மேக்ஸिमम ஸ்கின் டோன் க்யூஸ் பண்றது வந்து ஆர்ட் எசன்ஷியல் தான் ஏனா இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ப்ளெண்ட் பண்ண வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்வேன் நான் இத இந்த மாதிரி ஒரு நாலு பிரஷ் இருந்தாலே எனக்கு போதும் நான் ஸ்கின் டோன் வந்து பண்றதுக்கு ஒரு ஏரி பர்టిక్యులர் ஏரியா கவர் பண்றதுக்கு ரொம்ப சின்ன ஏரியால எல்லாம் வந்து ஃபிளாட் பிரஷ் வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி Camlin பிரஷ் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த பிரஷ் நான் வந்து மேக்ஸिमम இந்த மாதிரி ஹைலைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த கார்னர்ஸ்ல வந்து சின்னதா இருக்கோல அதெல்லாம் வந்து நான் ஃபைன் டியூன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் ब्लெண்டிங்க்கும் நான் வந்து Camlin தான் யூஸ் பண்றேன் இந்த மாதிரி ஒரு கலரை வந்து போட்டுட்டு கார்னர்ஸ்ல வந்து நல்லா ब्लெண்ட் பண்ணிக்கணும் இதோட சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ஸिमम 4 இல்லனா 8 இந்த மாதிரி சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் So first, வந்து நான் ஸ்கின் டோன் லேயர் பண்றதுக்கு நான் வந்து இந்த ஃபைன் ஆர்ட் பிரஷ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதுக்கு அப்புறம் லேயர் பண்ணதான் நான் வந்து அந்த ஆர்ட் எசன்ஷியல் வந்து யூஸ் பண்ணுவேன் அதுக்கு அப்புறம் ब्लெண்டிங்க்கு வந்து என்கிட்ட ஆல்ரெடி பழசா இருக்க கொஞ்சம் மேக்கப் பிரஷஸ் இருக்கு அது வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ब्लெண்டிங்க்கு மேக்கப் பிரஷஸ் வந்து சின்ன ஏரியாக்கு தான் நம்மளால கவர் பண்ண முடியும் பெரிய ஏரியாஸ்க்குலாம் நம்ம தான் வந்து வேற ஏதாவது பிரஷ் வச்சு ब्लெண்ட் பண்ணிக்கணும் சோ பெரிய ஏரியா அப்படினா நம்ம வந்து ஃபிளாட் பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிரஷ் வந்து நம்ம சின்ன சின்ன இடத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு கலர் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து ब्लெண்டிங் பிரஷ் வந்து ब्लெண்ட் பண்ணிட்டு அப்புறம் மேக்கப் பிரஷ் வச்சு ब्लெண்ட் பண்ணிட்டு நமக்கு அது வந்து ஓகேவா இருக்கு அப்படினா இன்னொரு லேயர் போறோம்னா போட்டுக்கலாம் இல்லனா வந்து ஹைலைட் பண்ணனும் அப்படினா நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெரிய ஏரியாக்குலாம் வந்து இந்த மாதிரி பிரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ எல்லா பிரஷஸ்மே ஓவர் பேட்டர்ன் இருக்கும் நம்மளுக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் வந்து இருக்கு சோ நீங்க வந்து புதுசா பிரஷஸ் வாங்க போறீங்கன்னா ஒரு ஒரு சைஸ்லயே வந்து ஒரு நாலு நாலு பிரஷ் வந்து வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் சோ நான் லாஸ்ட் டைம் வாங்குன பிரஷஸ் இதெல்லாம் லாஸ்ட் டைம் வந்து நான் ஸ்டோருக்கு போனப்ப கொஞ்சம் இமேजेस வந்து எடுத்துர்க்கேன் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா எனக்கு வந்து சொல்லுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பா அதை வந்து பண்றேன் இல்ல வேற ஏதாவது டியூட்டோரியல்ஸ் வேணும்னாலும் நான் வந்து பண்றேன் இனிமேட்டு நான் வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ டேக் கேர் எவ்ரி ஒன் பை